கல்யாண மாலை கோவை நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர் திரு சதீஷ்குமார், சென்னை ஹெட் தோஹா பேங்க். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் ரமணி ரியல்டாஸ் திரு வி சுப்பிரமணியம், திருமதி தர்மா சுப்பிரமணியம், உதயகிருஷ்ணா நிர்வாக இயக்குநர்கள் திருமதி திரு ஜெகநாதன், திருமதி திரு ரங்கராஜன், டிசிபி பேங்க் கார்பரேட் பேங்கிங் ஹெட் திரு ஜே கே விஸ்வநாதன், சுமங்கலி ஜுவல்லர்ஸ் நிர்வாக இயக்குநர் திரு ஏ ஆர் விஸ்வநாதன், ஹைதராபாத் தொழிலதிபர்கள் திருமதி திரு என் டி சௌத்ரி, லாலா ஸ்வீட் கார்னர் திரு ரகு மற்றும் தியா என்டர்பிரைசஸ் திருமதி திரு கணேஷ் பாபு. விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. கல்யாண மாலையின் 900வது வார படப்பிடிப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கல்யாண மாலை பெருமகிழ்ச்சி கொள்கின்றது. வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு கல்யாண மாலை பேச்சரங்கத்திற்குள் செல்கின்றோம். கல்யாண மாலையின் பெருமை மிகு பேச்சரங்கம், கவித்துவமான அழகான தலைப்பு, வேண்டும் வரம். இதுதான் கல்யாண மாலை இன்றைய பேச்சரங்கத்தின் தலைப்பு. என்ன வரம் வேணும், யாருக்கு வேணும், யார்கிட்டேந்து வேணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அதற்கான விடைதான் இவர்களெல்லாம் சொல்ல போகும் விடை. அதற்கு முன்னால் வரம்னா என்ன, நம்ம புராணங்கள்லாம் படிச்சிருக்கோம். வரம்ங்கிற வார்த்தைக்கு நான் ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முனிவர்கள் ஒத்தை காலில் தவம் இருப்பார்கள், இல்லைன்னா பஞ்சாக்னிக்கு நடுவில் தவம் இருப்பாங்க. ஒரே ஒரு மந்திரத்தை திரும்ப 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 பல ஆண்டுகள் சொல்லி 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 ஒரு இறைவனை வேண்டி அந்த இறைவன் அவர்கள் முன்னால் பிரத்யட்சமாகி, நம்ம இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம், மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு அவர் கேட்குற மாதிரியும், இவர்கள் தனக்கான வரம் என்ன என்று கேட்பது மாதிரியும் நாம் படித்திருக்கின்றோம். வரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அடைய முடியாத ஒன்றை தவம் செய்து அடைவது தான் வரம். அப்படி அடைய முடியாத விஷயம் என்ன இருக்கிறது, எந்த வரத்தை நாம் பெறப்போகின்றோம், அதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. வரம் கிடைச்ச உடனே துருவன் மார்க்கண்டேயன் இவர்களுடைய சரித்திரத்தெல்லாம் படிச்சிருக்கோம். அவர்கள்லாம் அந்த வரத்தை ரொம்ப நன்னா செலவு பண்ண மாதிரியும், அவர்கள் அது வந்து தனக்கும் கூட இருக்கிறவாளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக ஆக்கின்ற மாதிரியும் படிச்சிருக்கோம். அதே மாதிரி பஸ்மாசுரனோ இல்லைனா வந்து சூரபத்மனோ அதை வந்து அடுத்தவர்களை தொல்லப்படுத்துறதுக்காக அந்த வரத்தை யூஸ் பண்ண மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். இது மாதிரி இந்த தவத்திற்கு இரண்டு பக்கம் உண்டு, அதாவது வரத்திற்கு வந்து இரண்டு பக்கம் உண்டு. இன்றைக்கு நாம் என்ன பேச போகின்றோம், யாரிடமிருந்து வரத்தை பெறப்போகின்றோம்? இன்றைக்கி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய குழந்தை பருவத்தில் தொடங்கி நடுத்தர வயது, இளைஞர்கள் நடுத்தர வயது, முதுமை, இதுவரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு ஒரு விஷயம் மிகப்பெரிய தேவையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயம் அந்த குழந்தை பருவத்தில் தேவையாக இருந்த அந்த ஒரு விஷயம் நம்முடைய இளமை பருவத்துக்கு அது தேவை கிடையாது, அதுக்கு வேற ஒரு விஷயம் தேவைப்படுறது. இப்படி அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தேடி தேடி போயிட்டுருக்கோம். இதை இந்த சமூகமோ அல்லது இந்த குடும்பமோ இல்லை இந்த உறவுகளோ நமக்கு கொடுத்தா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு நாம் யோசிக்கிறோம். அந்த ஒற்றை வார்த்தை என்ன என்பதை பற்றித்தான் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். முதல்ல நாம் எடுத்துக்கிறது, ஆப்வியஸ்லி எல்லாரும் எடுத்துக்க போகிறது வந்து குழந்தைகளை பற்றின விஷயம். ஒவ்வொரு தேசத்துக்குன்னு ஒரு அழகு உண்டு. இப்போ வந்து அமெரிக்காவுக்கு போய் பார்த்தோன்னா எல்லா விஷயமுமே பிரம்மாண்டமாக இருக்கும். பெரும்பாலும் எல்லாரும் அமெரிக்கா போயிட்டு வந்திருப்போம். ஆஸ்திரேலியா அதுக்கு போய் பார்த்தோன்னா அந்த இயற்கை அழகு நம்ம அப்படியே வந்து மெய்சில் இருக்க வைக்கும். துபாய் மாதிரி ஊர்களுக்கு போனால் அந்த மால் அதெல்லாம் பார்த்தா எல்லா மால்லையும் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு அழகு உண்டு. அது என்ன, அந்த வீட்டின் குழந்தைகள் தான் அந்த வீட்டின் அழகு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குழந்தை சிரிச்சுது அப்படின்னா அதற்கு ஈடாக நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? நம்ம வந்து ரொம்ப வீட்டில் வந்து பெரிய சவால்கள் இருக்குது, ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருக்குது, அப்படிலாம் இருக்குது. வெளியில் வேலை செஞ்சுட்டு வரும்பொழுது நாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, என்னடா இந்த உலகம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் வந்து நுழைஞ்ச உடனே நம்ம வீட்டு குழந்தை, அது நம்முடைய குழந்தையாக இருக்கலாம் இல்லை பேரம்பேத்தியாக இருக்கலாம், வந்து நுழைஞ்ச உடனே அது சிரிச்சு, என்னம்மா பிஸ்கெட் சாப்பிட்றியா, என்ன இவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு ஒரு 4 வயசு குழந்தை கேட்டதுன்னா இதை விட இன்பம் கிடைக்குமா? இன்னும் சொல்லப்போனால் கடவுள் வந்து மேலுலக சொர்க்கம் வேண்டுமா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை எனக்கு இந்த குழந்தையோட மழலையே போகும் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் நமக்கு அந்த மழலை போதும், ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன வேண்டும், இதுதான் இப்பொழுதைய கேள்வி. நம்ம சொல்லுவோம் உடனே, நான் என்ன நல்லா தானே அன்பாக வச்சுட்டுருக்கேன், குழந்தை கேட்டதெல்லாம் நான் வாங்கித்தரேன், நல்ல ஸ்கூலில் எஜுகேஷன் கொடுக்குறோம், யோகா கராத்தே கிளாஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது எல்லாமே நம்முடைய தேவை, ஆனால் குழந்தையினுடைய தேவை என்ன, இதுதான் கேள்வி. இப்போ அந்த காலத்துலலாம் நம்மலாம் சின்னவங்களாக இருக்கும்பொழுது ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கொடுத்தாங்க, ஒரு சின்ன கடலை மிட்டாய் கொடுத்தாங்க, இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல பேக் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா கூட நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நம்ம என்ன நினைப்போம்னா இதை விட ஒரு பெரிய பரிசு இருக்காதுன்னு நினைப்போம். ஆனால் இன்றைக்கி குழந்தைங்க அப்படி கிடையாது, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்தா கூட அது அவங்களுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்த மாட்டேங்கிறது. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஸ்டு வேர்ல்டில் அவங்க இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையாக இருக்குது, ரொம்ப பெரிய சேலஞ்ச் இல்லையா? இப்போ குழந்தைகளோட பருவமே கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சங்கடத்துக்குள்ள,
ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான காலகட்டத்துக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. முன்னெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு 30, 40 இயர்ஸ், 50 இயர்ஸ் அந்த ஏஜில் தான் இருக்கும். நம்மளாம் என்ன பண்ணுவோம், லீவ் விட்டுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். குழந்தைகளில் எதுவுமே கவலை கிடையாது, ஒரு 5 வயசுல தான் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டுதுன்னா மாமா வீட்டுக்கோ சித்தப்பா வீட்டுக்கோ மாதக்கணக்கில் போயிருப்போம். அப்புறம் முடிகிற பொழுது அவங்க இந்த வீட்டுக்கு வருவாங்க. நம்முடைய முதல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதே நம்மளோட கசின்ஸ் தான். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம்லாம் இருந்தது. ஒரு சித்தப்பாவோட பெரியப்பாவோட மாமாவோட பழகக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருந்தது. இன்றைக்கி அவங்களும் நம்மளை கூப்பிட்றதில்லை, நாமும் அந்த குழந்தைகளை அங்கே அனுப்புறதுக்கு பிரியப்படுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டில் அந்த குழந்தைகளும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து ஒரு நெருடலான ஒரு விஷயம். இதை எல்லோரும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நம்முடைய வீட்டில் பேசுகிற மொழி, நம்ம வீட்டில் கும்பிடுற தெய்வம், நம்ம வீட்டில் சாப்பாடுற சாப்பாடு, இது எதுவுமே அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போனோடனே கிடையாது. நம்ம வீட்டில் பேசுகிற மொழி கிடையாது, நம்ம வீட்டில் என்ன சாமியை கும்பிடுவோமோ அந்த சாமி அங்கே கிடையாது, நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடுவோமோ அது கிடையாது. இது எல்லாரும் உணர்ந்திருப்போம். அப்போ அந்த குழந்தைகள் அந்த சின்ன வயதிலிருந்தே ஏதோ ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு ஒரு போலித்தனமான வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்காங்க. நான் இதை சொல்கிறதுக்காக நிறைய பேருக்கு வந்து அது சரின்னு தோணலாம், இல்லை தவறுன்னு தோணலாம். எனக்கு தோன்றுற விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்ம இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் செக்யூலரிசம் அப்படிங்கிற போர்வையில் போத்திண்டு நல்ல விஷயத்தெல்லாம் நிறைய இழந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. உங்களுக்கு எல்லாமும் இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஒரு மத போதனைன்னு ஒரு கிளாஸ் உண்டு, அப்புறம் மத போதனை வேண்டாம் நீதி போதனைன்னு அது மாறிட்டு ஏதோ ஒன்று எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, ஒரு நல்ல நீதியை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி அது மாதிரி ஏதானா இருக்கா, ஏதானா சொல்ல முடியுமா குழந்தைகளுக்கு? சொன்னால் வந்து அதாவது செக்யூலரிசம்னா என்ன, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்குறேன், செக்யூலரிசம்னா என்ன? நம்முடைய மதத்தை வந்து நம்ம பின்பற்றோம், அடுத்தவர்கள் மதத்தை காயப்படுத்தக்கூடாது, நம்முடைய மதத்தை அவர்கள் மீது திணிக்கக்கூடாது. இது ஏதாவது இன்னைக்கு நடக்கிறதா? எல்லாத்தையும் திணிக்கிறாங்க. அதே மாதிரி காயப்படுத்தி, அதாவது சோஷியல் மீடியாஸில் வர மெசேஜஸ்லாம் பார்த்தோன்னா சில நேரங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்கோமே அப்படிங்கிற ஒரு பிரமிப்பும் பயமும் ஏற்படுறது. சோஷியல் மீடியாஸில் வர மதத்தை பற்றிய காயப்படுத்தும் விஷயங்கள், எந்த மதமாக இருந்தாலும் காயப்படுத்தும் விஷயங்கள் இந்த மாதிரியான உலகத்தில் இருக்கும். ஸோ இது எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு நம்ம செக்யூலியர் ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அப்போ அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே மிகப்பெரிய ஒரு டென்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சரியான்னு தெரியல, அந்த டென்ஷனுங்கிற வார்த்தை ஏற்பட்டுருது. ஸோ இதை பற்றியெல்லாம் ஆராயணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப யோசித்து பார்த்தோம். அந்த குழந்தைக்கு ஒரு அரவணைப்பு தேவை. ஸோ குழந்தைகள் கேட்பது அரவணைப்பு, அது என்ன வகையில் கேட்கிறது என்பதை பற்றி திருமதி சித்ரா ரவி அவர்கள் மிகச்சிறப்பாக உரையாற்றுவார். சித்ரா ரவியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிறந்த கல்வியாளர், சிந்தனையாளர், கல்வி முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக பாடுபட்டு கொண்டிருப்பவர். கிறிஸலிஸ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கி அதன் சேர்மனாக அவங்க தான் இருக்காங்க. சென்ற ஆண்டு மட்டும் 10,000 ஸ்கூல்ஸை வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. ட்ரீம் ஃபார் த சைல்டு, அதுதான் அவங்களுடைய ப்ராஜெக்ட். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கனவு உண்டு, அந்த கனவை கண்டெடுத்து அந்த குழந்தையை அந்த கனவை நினைவாக்குவது தான் அவங்களுடைய ட்ரீம். அதற்காக மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் பற்றிய விஷயங்களை வந்து மீடியாஸில் பவர்ஃபுல்லாக எடுத்து வைக்கிறதுல வந்து சித்ரா ரவி மிகச்சிறந்தவர். பர்சனலாக எனக்கு வந்து சித்ரா ரவியோட வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. என்ன விஷயம் அப்படின்னா, சித்ரா ரவியுடைய பெண்ணினுடைய கல்யாணத்தை நம்முடைய அதிதி மூலமாக தான் நாங்கள் பண்ணினோம். நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், சித்ரா ரவி கல்யாணமா இல்லை சித்ரா ரவியோட பெண்ணோட கல்யாணமான்னு. நிஜமாகவே சித்ரா ரவியோட பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு இன்னொரு பெண்ணு வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டுருக்காங்க. அந்த அளவு தன்னையும் இளமையாக வைத்து கொண்டு குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கும் சித்ரா ரவியை, அழகானவர், அழகாக பேசக்கூடியவர், அவரை அன்போடு வாழ்த்துக்களோடும் உங்கள் கரவொலியோடும் மேடைக்கு அழைக்கின்றேன். அவர் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் இங்கு பிறக்கும் போது அதனுடன் ஒரு தனித்தன்மை பிறக்கிறது, அதனிடம் அதனுடன் ஒரு கனவும் பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை வளரும்போதுன்னு கூட சொல்லக்கூடாது, நம்ம எல்லாம் சமூகத்தில் சேர்ந்து அதை வளர்க்கும் போது அந்த தனித்தன்மை காணாமல் போய்விடுகிறது, அந்த கனவும் கலைந்து போய்விடுகிறது. இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கிரைசிஸ் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே எதிர்காலத்துலேயும் நிகழக்கூடாது அப்படின்னு நம்ம யோசித்தா அதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது. அது என்ன வழி? அடுத்த தலைமுறை இன்றைக்கி குழந்தைகளை நல்வழிப்படுத்தல், அவங்கள செலிப்ரேட் பண்ணி பாதுகாத்து
நல்வழியில் கூட்டிகிட்டு போனால் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்றதுக்கு அது ஒரே வழிதான். இந்த வழி, இந்த பருவம், இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் நான் இங்கே 3 ஒரு 15 வயசு வரை இருக்கிற குழந்தைகளுக்காக இந்த மாதிரி எல்லாம் காலை தூக்கிட்டு வரம் கேட்க போகிறதில்ல. மைக்கு முன்னாடி உங்ககிட்ட பல சம்பவங்கள், என்னோட இதயத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வரமாக வைக்க போகிறேன். முக்கியமாக இது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமுதாயத்தில் பெற்றோர்களாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், நம்ம எல்லாருமே இந்த ஒவ்வொரு குழந்தையோடு ஹியூமன் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு இருக்கிற தனித்தன்மை, அதுங்கக்கிட்ட இருக்கிற கனவை வளர்க்க வேண்டும், செலிப்ரேட் பண்ண வேண்டும். இதெல்லாம் சரி, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம். மீரா அவங்க சொன்ன மாதிரி அரவணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைகளின் உண்மையான அரவணைப்பு என்னன்னு பார்த்தா, அவங்க கேட்குறதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், எங்களால் வாங்க முடியல, எங்கள் அம்மா அப்பா எனக்கு வாங்கி கொடுக்கல, நான் இப்போ சம்பாதிக்கிறேன், நல்ல செல்லம் கொடுத்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற பொருள்களால் அரவணைப்பு கிடைக்காது நிச்சயமாக. அவங்களுக்கு நிறைய பாசத்தையும் அன்பையும் பொழிஞ்சாலும் அது அரவணைப்பாகாது. அப்போ உண்மையாக உண்மையான அரவணைப்பு என்பது என்ன? அவங்களுக்கு ஒரு அழகான சூழலை, ஒரு என்வாயன்மெண்ட், கண்டியூசிவ் என்வாயன்மெண்ட் உருவாக்கி அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு அதில் சுதந்திரத்தை கொடுத்து அவங்க வளர்கிறத பார்த்து ரசித்து அவங்களோட சுய சிந்தனை, அறிவாற்றல் இதெல்லாத்தையும் வளர்க்கறது தான் என்னோட அகராதியில். நம்ம யோசித்து பார்க்கும்போது அதுதான் அரவணைப்பு. இந்த பயணத்தில் முதல்ல நான் உங்ககிட்ட கேட்கும் ஒரு வரம், அவங்களுக்கு தோல்வியை கற்றுக் கொடுங்கள். லேர்ன் ஃபெயிலியர். நீங்களே யோசிச்சு பாருங்கள், அவங்க 1 வரைக்கும், ஒரு 10 9 மாதத்தில் குழந்தை வந்து நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும், விழும். அப்போல்லாம் நம்ம ரொம்ப கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி எழுந்துரு எழுந்துரு, பரவாயில்ல நீ விழுந்தாலும் பரவாயில்ல நடன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த 3 குழந்தை எப்போ பள்ளிக்கூடம் போகிறதோ அப்போது ஒரு தவறு கூட அதோட நோட்புக்லேயோ புத்தகத்துலேயோ இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட ஒரு, அது என்ன ஃபிலாசி என்ன சைக்காலஜின்னு எனக்கு இன்னும் புரியல. முதல்ல நான் சொல்கிறது, அவங்களுக்கு தோல்வி அடைய கற்றுக் கொடுங்கள். அந்த தோல்வியிலிருந்து என்னென்ன பாடம் கற்கலாம் என்பதையும் கற்றுக் கொடுங்கள். Learn, they should learn to take lessons from failure. 3, தோல்வியை அழகாக எடுத்துக்கொள்ள அக்செப்டிங் ஃபெயிலியரையும் கற்றுக் கொடுங்கள். இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, 1 குறைஞ்சதுன்னு ஒரு குழந்தை அப்படியே தற்கொலை வரைக்கும் கூட போயிடுறாங்க. இது நம்ம சமூகம் செய்யும் ஒரு மிக பெரிய பெரிய தவறு என்பதை நான் இங்கே சொல்கிறேன். இதுதான் நான் சொல்கிற அரவணை. வாட் டிட் யூ லேர்ன், வாட் டிட் யூ லேர்ன்னு கேட்காதீங்க, ஹவு டிட் யூ லேர்ன்னு கேளுங்க. What did your teacher ask today? அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு What did you ask today? வேண்டும் வரம். குழந்தைகள் பற்றி திருமதி சித்ரா தொடர, இளைஞர்கள் பற்றி பேச வருகிறார் திரு நந்தகுமார் ஐயாறு அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.